வணக்கம். தமிழ் குட்கார்னரில் பாசிப்பருப்போட அவல் சேர்த்து பாசிப்பருப்பு அவல் பாயசம் பண்ண போகிறோம். இதனுடைய டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அதே சமயம் ஈஸியாகவும் செஞ்சிடலாம். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் பாசிப்பருப்பு சேர்த்துட்டு இதை கலர் மாறாமல் நல்ல வாசனை வர வரையும் வறுத்துக்கணும். கைவிடாமல் வறுத்துக்கணும். தீயை வந்து நிதானமாக வச்சு வறுத்துக்கணும். பாசிப்பருப்பை இந்த மாதிரி வறுத்து பாயசம் பண்ணால் தான் நல்லா வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கலரும் மாறலை, நல்லா வாசனையும் வருது. இப்போ இதை எடுத்து வச்சிடலாம். அதே கடாயிலே 1 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். இந்த நெய் உருகட்டும். நெய் உருகினதும் அதில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லா பொடியாக கட் பண்ணால் தேங்காய் துண்டுகளை சேர்த்துடலாம். இந்த தேங்காய் துண்டுகள் நல்லா கலர் மாறி வரணும். அது வரைக்கும் நெய்லேயே வறுத்துக்கலாம். இந்த மாதிரி தேங்காய் துண்டுகளோட கலர் மாறினதுக்கப்புறமா அது கூட 7-8 முந்திரி கொஞ்சமாக உலர்ந்த திராட்சை இது எல்லாத்தையும் சேர்த்து வறுத்துக்கலாம். எல்லாமே நல்லா வறுபெற்றுச்சு. இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். அதே நெய்லேயே 1/4 கப் அவல் எடுத்திருக்கேன். இந்த அவலை சேர்த்துட்டு இந்த அவல் வந்து இந்த நெய்லேயே நல்லா வறுபடணும். அது வரையும் வறுத்துக்கலாம். இந்த அவல் வந்து நெய்லேயே நல்லா பொரிஞ்சு வரணும். நான் வந்து வெள்ளை அவல் எடுத்திருக்கேன். நீங்கள் அதுக்கு பதில் சிவப்பு அவல் இருந்தாலும் எடுத்துக்கலாம். அதுவும் நல்லாயிருக்கும். நல்லா பொரிஞ்சு வறுபட்டுச்சு. இந்த அளவுக்கு நெய்லேயே வறுத்துக்கணும். இப்போ இந்த அவலையும் எடுத்து வச்சிடலாம். 1/4 கப் அவலும் 2 டேபிள்ஸ்பூன் பாசிப்பருப்பும் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து 1/2 கப் பொடித்த வெள்ளம் வந்து கரெக்டாக இருக்கும். அதை இதில் சேர்த்துட்டு அது கூட 1/2 கப் தண்ணி சேர்த்து இந்த வெள்ளம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். நான் வந்து 1/2 கப் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து உங்கள் இனிப்பு சுவைக்கு தகுந்தபடி குட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க. இந்த பாத்திரத்தில் 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு. வறுத்து வச்ச பாசிப்பருப்பை 2 தடவை கழுவி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துடலாம். இந்த பாசிப்பருப்பு பாதி அளவுக்கு வேகணும். அதுக்கப்புறம் தான் நம்ம அவல் சேர்க்கணும். ஸ்டவ்வை வந்து நிதானமான தீயில் வச்சு வேக விடுங்க. ஹை ஃப்ளேமில் இருந்ததுன்னா தண்ணி தான் வற்றும், பாசிப்பருப்பு வேகிறதுக்கு டைம் ஆகும். இப்போ பருப்பு பாதி அளவுக்கு வெந்திருக்கு. இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் நெய்யில் வறுத்து வச்சா அவலை சேர்த்துடலாம். அவல் வேகமாக வெந்துடும். அதனால் ஃபஸ்ட்டு பாசிப்பருப்பை இந்த அளவுக்கு வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா அவலை சேர்க்கணும். இந்த அவலும் வெந்துடும். இந்த பாசிப்பருப்பும் நல்லா சாஃப்டாக வெந்துடும். தண்ணி பத்தலைன்னா மட்டும் கொஞ்சம் சேர்த்துக்கங்க. இதில் கொஞ்சம் மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பும் அவலும் நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இது கூட வடிகட்டி வச்ச வெள்ளைக்கரைசல் சேர்த்துடலாம். வெள்ளைக்கரைசல் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுட்டு இந்த வெள்ளைக்கரைசலோடு சேர்ந்து பாசிப்பருப்பும் அவலும் 1-2-3 நிமிஷம் நல்லா ஒன்று சேர்ந்து வேகட்டும். பாசிப்பருப்பில் பாயசம் பண்ணுவோம், அவல் வச்சும் பாயசம் பண்ணுவோம். இன்றைக்கி பாசிப்பருப்பையும் அவளையும் சேர்த்து பண்ணியிருக்கோம். இந்த பாயசம் வித்தியாசமான சுவையில் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். வெள்ளைக்கரைசலோடு சேர்ந்து நல்லா 2-3 நிமிஷம் கொதிச்சிருச்சு. இது கூட 1/4 கப் பால் சேர்த்துட்டு நல்லா 1 தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அடுத்து 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடரும் நெய்யில் வறுத்து வச்ச தேங்காய் முந்திரி உலர்ந்த திராட்சை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. தேங்காய்லாம் சேர்த்துருக்கிறதுனால சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பாயசம். அவ்வளோதான். பால் சேர்த்ததுக்கப்புறமா 1 நிமிஷம் போல் இந்த மாதிரி கொதிக்க விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்டான பாசிப்பருப்பு அவல் பாயசம் ரெடி. இந்த பாயசத்தை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.